நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஐபிஎல் 2022 ஓட மெகா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய ஓபனர்ஸ் யாரு. மும்பை இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலியே ஒரு ஓபனர் பேட்ஸ்மேன் தேவை. அது மட்டும் இல்லாம அந்த ஓபனர் விக்கெட் கீப்பரா இருந்தா ரொம்பவே பிளஸ் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும் போச்சுல நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் எந்த பிளேயர்களை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பிளேயர்களை நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவில் காலங்காலமாட்டு ஃபாரின் ஓப்பனர்ஸ் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடும்போச்சில் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. 2013 ரிக்கி பாண்டிங் சச்சின், அதுக்கப்புறம் அதே சீசனில் பார்த்தீங்கன்னா டொயின் ஸ்மித் மேக்ஸ்வெல், ஆதித்ய தர மேக்ஸ்வெல் இப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் காம்பினேஷனே வித்தியாசமாக இறக்குனாங்க. 2015 பார்த்தீங்கன்னா லண்டன் சிமன்ஸ் பார்த்திவ் பட்டேல் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 லண்டன் சிமன்ஸ் பார்த்திவ் பட்டேல் இறங்கினாங்க. 2019 பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக் ரோஹித் சர்மா, 2020 குயின்டன் டீகாக் ரோஹித் சர்மா இப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்படுத்த 5 சீசன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் இப்படி இருக்கும்போதுல தான் மும்பை இந்தியன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தான் இந்த வருஷமும் அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளோட கருத்தாக இருக்குது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேட்ஸ்மேன் ஒரு ஓப்பனராகட்டும் இருக்கணும், அவர் ஒரு விக்கெட் கீப்பராகட்டும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று குயின்டன் டீகாக், முன்னால் மும்பை இந்தியன்ஸுக்காக தான் ஆடினார். இருப்பினும் இந்த வருஷம் குயின்டன் டீகாக் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 10 பிளேயர்கள் லிஸ்ட்டில் வருவார். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கோ லிஸ்ட்டாக ஏதோ ஒரு லிஸ்ட்டில் வருவார். அப்படி இருக்கும்போதுல கண்டிப்பாக மும்பை வந்து அவர்கள் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பஞ்சாப் அந்த சைடில் 72 கோடி, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபிகேஎஸ் தான் பஞ்சாப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நிறைய பர்ஸ் அமௌண்ட் இருக்குது. கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிளேயர்களை டார்கெட் பண்ணுவாங்க. அதனால குயின்டன் டீகாக்கு எடுக்கிறது வந்து சான்சஸ் பார்த்தீங்கன்னா 100%க்கு 70% வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. 30% வாய்ப்பு இருக்குது, எடுத்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது உள்ள பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட். அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பை வின் பண்ண வச்ச மேத்யூ வேட். அதாவது இப்போ அவர் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய T20 மேட்ச்சில் இவர் வந்து ஓப்பனராக இறங்கிட்டு வர்றாரு. இவரும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், பிரைமரி விக்கெட் கீப்பர் தான். இதனால் ஒருவேளை வார்டை நம்ம வந்து எடுத்தாலும் ரோஹித் சர்மா கூட ஓப்பனிங் இறங்கும் போச்சில் நல்லாவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இவரெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மும்பை இந்தியன்ஸ் செட்டு. ஏன்னா அந்த சைடில் ரோஹித் சர்மா ஒரு அதிரடியான ஆட்டக்காரர், நம்ம பேரிஸ்டோ ஒரு அதிரடியான ஆட்டக்காரர் இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பொழந்து கட்டிடுவாங்க, வேற லெவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 5 3 விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒரு பிளேயரை எடுக்கலாம். சப்போஸ் எந்த ஒரு ஃபாரின் பிளேயர்களுமே கிடைக்கல, அதாவது ஓப்பனிங் ஸ்லாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி நம்ம வந்து இந்தியன் ஸ்லாட்டுக்கு வந்தோன்னா நம்மளுடைய இஷான் கிஷன் இருக்கார், அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டில் இருக்கார். மேபி இஷான் கிஷனை எடுக்கலாம் மும்பை இந்தியன்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் எந்த கேட்டகரியில் வரப்போகிறார் அப்படிங்கிறே தெரில. விக்கெட் கீப்பருங்கும் போச்சில் கண்டிப்பாக போட்டிகள் அதிகமாக இருக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம லக்னோக்கு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே, டெல்லி, ராஜஸ்தான், இந்த 4 டீம்களுக்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்கள் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 7 டீம்களுக்கும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் தேவை இருக்கும் போச்சில் கண்டிப்பாக இஷான் கிஷன் போல உள்ள பிளேயர்களை டார்கெட் பண்ணுவாங்க. டெல்லி டார்கெட் பண்ணுவாங்க, எல்லா டீமுமே டார்கெட் பண்ணுவாங்க. மும்பை கூட பிட் பண்ணும், இருந்தாலும் அவர் கிடைப்பாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு சத்தியமாக தெரியாது. அதனால் இஷான் கிஷன் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஷிக்கர் தவன், ரோஹித் சர்மாவோட பக்கா ஜோடி வந்து ஷிக்கர் தவன் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ஆடினார்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதாவது ஃபியூச்சரிங் மீன்ஸ் அவர் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஒருவேளை T20 கூட இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப் 2022 ரெண்டு பேரும் ஓப்பனிங் இறங்குறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டார்கெட் பண்ண போகக்கூடிய 5 பிளேயர்கள் இவங்கள தான், மேத்யூ வேட், குயின்டன் டீகாக், பேரிஸ்டோ, இஷான் கிஷன், ஷிக்கர் தவான். இது என்னோட கருத்தாக இருக்குது, உங்களோட கருத்தை நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நிறைய அப்டேட்கள் மும்பை இந்தியன்ஸை பற்றி வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.